நடிகர் அரசியல் பிரவே நிலையில் அவரது கட்சியான தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநாடு விக்கிரமாண்டியில் அண்மையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பேசிய விஜய் திமுகவையும் பாஜக கடுமையாக விமர்சித்தார் மாநாட்டிற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் விஜயின் மாநாட்டு பேசியதை பார்க்கும்போது விஜய் ஒரு தீவிரமாக திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருப்பதாக தெரிகிறது பாஜக எதிர்ப்பு அரசியலையும் பேசுகிறார் இதை தொடர்ந்து செய்ய போகும் போதும் அதிமுக ஓட்டுகள் சீமான் ஓட்டுகளும் விஜயின் பக்கம் வரும் பாஜக எதிர்ப்பை தீவிரமாக பேசும்போது திமுகவுக்கு செல்லக்கூடிய ஓட்டுகளும் விஜய் பக்கம் வரும் இதை தவிர நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்கள் உட்பட பல்வேறு கட்சியில் உள்ள இளைஞர்களும் வாக்குகளும் கிடைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறது அக்கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாத சூழலும் அந்த கட்சியில் இருக்கும் இளைஞர்கள் அதிரு பசி என்பது இருக்கும் உள்ளூரில் ஒரு கவுன்சிலர் கூட ஆகிவிட வேண்டும் என்று ஆசை இருக்கும் அவர்கள் விஜய் பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இதனால் நாம் தமிழர் கட்சியின் பெரும்பாலான வாக்குகள் விஜய் பக்கம் போகும் தேர்தல் நெருங்க நெருங்க விஜயின் செயல்பாடுகளை பொறுத்தே விஜய்க்கு வாக்கு வங்கி உருவாகும் தமிழக மாநாட்டிற்கு கூடிய கூட்டம் சீமானை அசைத்து பார்த்திருக்கிறது விஜய்க்க கூடிய கூட்டத்தை சீமான் எதிர்பார்க்கவில்லை இப்போதெல்லாம் அரசியல் மாநாட்டிற்கு தன்னிச்சையாக கூட்டம் சேர்வது அபூர்வம் அங்கே மூணு லட்சம் பேர் வந்தார்கள் என்றால் அவர்கள் முப்பது லட்சம் பேரை பிரதிபலிப்பார்கள் தனது வாக்கு வங்கி பெரிய ஆபத்தை வந்துவிடும் என்று நினைத்திருக்கிறார் சீமான் சாது ரீதியாக வாக்குகளை ஒருங்கிணைக்கும் போது அது எதிர்வனையாகும் உண்டு நீண்ட கால நோக்கில் பார்த்தால் தனது வாக்குகளை சீமான் இழக்கக்கூடும் தனது ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய பாதிப்பு வரும் என்பதை சீமான் விஜயை மோசமாக தாக்கும் இடத்திற்கு இறங்கிவிட்டார் கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோர் சாதிகளை சேர்த்து தலைவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் சமூக மக்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணமாக இருந்தது விஜய் கிறிஸ்துவர் என்ற பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்தாலும் அவர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்ற தோற்றம் தான் இருக்கிறது அதுவே அவருக்கு பிளஸ் ஆக அமைந்துள்ளது நாம் கஷ்டப்பட்டு சிறு சிறு குருவி மாதிரி சேர்த்த ஓட்டு வங்கியை மொத்தமாக வந்து தூக்கி சென்று விட்டால் என்ன செய்வது என்று பயத்தில் விஜய் கடுமையாக தாக்கியுள்ளார் அதிகாரத்தில் பங்கு என விஜய் திமுக கூட்டணியில் திருமாவளவன் அதனை விமர்சிக்கிறார் விஜயின் மாநாட்டிற்கு திருமா வாழ்த்து சொல்கிறார் ஆனால் பாஜகவை எதிர்ப்பதில் விஜயிடம் தெளிவில்லை என்கிறார் விஜய சீமான் பயத்தில் எதிர்ப்பதும் திருமாவளவன் விமர்சிப்பதும் ஒன்றல்ல திருமாவளவன் அரசியல் ரீதியாக விஜயின் பார்வையை விமர்சிக்கிறார் மேலும் பாத்தீங்கன்னா சீமான் வந்து தளபதி விஜய் அவருடைய வளர்ச்சியை பார்த்து போய் பயப்பட ஆரம்பிச்சான்னு சொல்லலாம் அதனாலதான் ஆரம்பத்துல அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உறவு கொண்டே இருப்பாரு ஆனா அதே நேரம் அவருடைய மாநாடு முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயத்துல வந்து அண்ணனாடா தம்பி என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாநாட்டை பார்த்து சீமான அவர்களை பயந்துட்டாரு சோ கண்டிப்பா சீமான் கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுவதும் தளபதி விஜய்க்கு வந்து ஓட்டு போட போறாங்க கண்டிப்பா வரக்கூடிய தேர்தல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பல தொகுதிகளில் வர போறாரு சீமான் இதுவரைக்கும் வரைக்கும் டெபாசிட் கூட வாங்க முடியாத பல தொகுதி